ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பார்ன் ஃபிலிம் பார்க்குறத ஸ்டாப் பண்ணுறது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு 4 ஈஸி ஸ்டெப்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இதை பற்றி ஏன் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, 90% ஆஃப் கைஸ் வந்து போன் ஃபிலிம் பார்க்குறாங்க. பார்க்குறதோட நிறுத்தாமல் சில பேர் வந்து அடிக்டும் ஆகுறாங்க. நீங்கள் என்னடா இப்படிலாம் சொல்கிறீங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் பேசக்கூடிய விஷயம்தான். ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு பெரிய களங்கம், ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது பேசுறதுக்கு, இப்படிலாம் நினைக்காதீங்க. இதை வந்து யாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் நீட் டு பி அட்ரஸ்ட். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பல பசங்க ஈவன் பொண்ணுங்களுமே போன் ஃபிலிம் பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போன் ஃபிலிம்னால என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடிக்ஷன் அப்படின்றது எது மேலே வேணால் வரலாம். சில பேருக்கு சிகரெட் மேலே வரலாம், சில பேர்த்துக்கு ட்ரக்ஸ் மேலே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மேலே அடிக்ஷன் அப்படின்றது வரும். ஸோ எக்ஸாக்டாக இந்த அடிக்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண வேணான்னு உங்கள் பாடிக்கு சொல்லலாம். பட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி ஒரு விஷயத்தை பண்ணுச்சுன்னா அதை அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். லைக் அதிகமா சாப்பிடக்கூடியவங்க வந்து இனிமேல் கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க, பட் அவங்களால முடியாது. இதுக்கு பேர் தான் அடிக்ஷன். இப்படிதான் போன் ஃபிலிம் பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே அகைன் பார்த்தா அது பேர் போன் அடிக்ஷன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க போன் ஃபிலிம் பார்க்கறத அவாய்ட் பண்ணுவீங்க. இது உங்களோட ஃபால்ட் கிடையாது, இட்ஸ் நேச்சர். பட் நவடேஸ் வந்து மெனி ப்ரோனோகிராஃபிக் கம்பெனிஸ் வந்து போன் ஃபிலிம் வெப்சைட் மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, நம்மளை வச்சு நிறைய காசு பாக்குறாங்க. சோஷியல் மீடியாக்குள்ள எங்க போனாலுமே செக்ஷுவல் டிசைரை தூண்ட மாதிரியான வீடியோஸ் இமேஜஸ்லாம் பார்க்கறது இதுக்கு மெயின் ரீசனா ஃபர்ஸ்ட் இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தாலும் இனிமேல் நம்ம அக்செப்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ இதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம், நாட் நெகட்டிவ் பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னா, போர்ன் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட மோட்டிவேஷன் லெவலை வந்து கொன்னுடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போர்ன் ஃபிலிம் பார்த்தாலே நமக்குள்ள ஒரு மூணு விஷயம் நடக்குங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, போர்ன் ஃபிலிம் பார்க்குறோம், மேஸ்டர்பேட் பண்ணுறோம், ஆர்காயிசம் அது மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபீல். ஸோ அப்போ டோட்டலாக நம்மளோட எனர்ஜியும் வந்து லாஸ் ஆகிடும். அட் த சேம் டைம் மோட்டிவேஷன் லெவலையும் நம்ம வந்து இழந்துருவோம். அது ஸ்டடீஸ்லேயா இருந்தாலும், பிஸ்னஸ்லேயா இருந்தாலும், எக்ஸசைஸ் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு இருந்த ஒரு மோட்டிவேஷனல் லெவல் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சு போயிடும். வாழ்க்கையோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இல்லாமல் போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த செகண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, போன் ஃபிலிம் பார்க்குறதால நமக்குள்ள ஒரு பதட்ட அப்படின்றது வரும் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் வந்து எப்பவுமே பதட்டமும் பயமுமாவே இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களோட கை கால் வந்து எப்பவும் நடுங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த போன் அடிக்ஷன்ல இருக்கிறதுனால தான் அந்த பயமும் பதட்டமும் வந்து இருக்கு நமக்குள்ள. இது வந்து பல பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எஃபெக்டா வந்து இருக்கு. நிறைய பேர் இப்ப அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, போன் ஃபிலிம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாலே பிஎம்ஓ அப்படின்றது நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்ப நம்ம பீப்புள் மேல வச்சிருக்க அந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றது போயிடும் அப்படின்றாங்க. ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் மேல இருக்கிற ஈர்ப்பு வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நம்ம கல்ச்சர்ல மென் அண்ட் உமனோட ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் அப்படின்ற ஒன்னு மூலமா தான் பிணைக்கப்படுது. எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மாஸ்டர்பேஷன் பண்ணாலே அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, கல்ச்சர் மேல நமக்கு இருக்கிற அந்த பாண்ட் வந்து அந்த இடத்துல உடைக்கப்படுது. எல்லாத்துக்கும் மேலையும் நமக்கு ஒரு அப்ஜெக்ஷன் வரும். இது மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி யாரையும் புஷ் பண்ணல, பட் இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். த ஃபோர்த் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் ஒரு ஃபெய்த் இருக்குது. போன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, செக்ஷுவல் இம்பியூரிட்டியாக இருந்தாலுமே சரி, அது ஒரு வகையான பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்பிரிச்சுவலாக உண்மை அப்படின்னு நம்பப்பட்டும் வருது. ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாமே நம்ம போன் ஃபிலிம் பார்க்குறதாலையும் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதாலையும் நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட்டு, இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அப்படி என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து, ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் கீ. அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான ஆக்ஷனை உடனே எடுக்கணும். அப்பதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ நான் வந்து இனிமேல் போன் ஃபிலிம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அதை நாளையில இருந்து வச்சுக்கலாம், 2 days கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாம ஆக்ஷனை உடனே எடுங்க அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்மள டெம்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது போன் ஃபிலிம் பார்க்கறதுக்கோ இல்ல மாஸ்டர்பேஷன் பண்றதுக்கோ தூண்டப்படுற சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். லைக் சோசியல் மீடியா, பிரைவசி, இது மாதிரி மொபைல் யூஸ் பண்ணாலும் கூட
18 பிளஸ் பேஜ் எல்லாமே வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு மோட்டிவேஷனா இருக்கிற வீடியோ வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனிமையில் இருந்தால் டெம்ட் ஆகும் அப்படின்னா எப்பவுமே ஃபேமிலி கூட வந்து ஜாயிண்டாக இருக்க பழகுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நமக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னா அதில் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த தேர்ட் ஒன் வந்து நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கணும், என்ன அப்படின்னா நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த போன் அடிக்ஷனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதையும், இது பண்ண இருந்தா நமக்குள்ள என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வரும் அப்படின்றதையும் நம்ம ஒரு பென்லயோ இல்ல மொபைல்லயோ நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் அந்த ட்ரிகர்னஸ் வருதோ அப்பப்பெல்லாம் அதோட ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம படிக்கும் போது இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வரும். சோ நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படின்றத முதல்ல நோட் பண்ணி வைங்க. நாலாவது வந்து என்ன அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், அதாவது உங்க மைண்ட் செட்டை மோட்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு குட் பார்ட்னரை வந்து கூட வச்சுக்கோங்க. அது ஃப்ரெண்டாவும் இருக்கு, மிகப்பெரிய வெளியில வரலாம். நானும் நெக்ஸ்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாபிக் கூட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிடுங்க. அப்படியே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.